கண்டினியூட்டி, என்ன தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைரக்டர் வந்து என்னன்னா ஆடியன்ஸை வந்து என்ன தொடர்ச்சி மூலயமா ஒரு காட்சியிலேருந்து அடுத்த காட்சிக்கு, அதாவது என்னன்னா ரெண்டு காட்சிக்கு நடுவில் ஒரு காட்சியை வந்து எடுக்காமலேயே அந்த காட்சியோடைய அர்த்தத்தோடைய கண்டினியூவேஷனை அடுத்த காட்சியில் சொல்கிறது. இப்போது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேது படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம விக்ரம் சார் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து ஹிட்டாகி மிகப்பெரிய நடிகரான படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டி மடத்துலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக ஒரு கேட்டு மேலே ஏறுவார். கேட்டு மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வாட்ச்மேன் சத்தம் கேட்டு தவறி கீழே விழுவார், அந்த கேட்டு மேலே கீழே விழுவாரு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட் தான் பாலா போட்டிருப்பாரு. விக்ரமுடைய தொடையில வந்து மிகப்பெரிய ஒரு காயம் வந்து ஒரு ஆணி ஒரு குத்தி கிழிச்சு ஆணி காயமான ஒரு காயத்தை காட்டிருப்பாரு. இதுதான் வந்து தாட் கண்டினியூட்டி, என்ன தொடர்ச்சி. அதாவது வந்து டைரக்டர் வந்து என்னன்னா அந்த ஷார்ட்டை காட்டாமலே அடுத்த நாள் வந்து அந்த கம்பியில குத்துறதுனால தான் இவர் வந்து இவ்வளோ காயம் பட்டு படுத்து கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியை வந்து ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன தொடர்ச்சி. இதை தான் தாட் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க.